பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் எரிபொருள் தேவை அதிகரித்துள்ளதால் அங்கு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை தபால் சேவையை வழங்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இலங்கை தபால் அலுவலகங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் உபயோகத்தை குறைக்கும் வகையில் அனைத்து தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே கடிதங்களை வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தபால் சேவைகள் நடைபெறும் என கொழும்புவில் வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே இலங்கையில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான இலங்கை ஐஓசி நான்கு சக்கர வாகனங்களுக்கு அதிகபட்சம் ஏழாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் என கட்டுப்பாடு விதித்துள்ளது இதேபோல இரு சக்கர வாகனங்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் மூன்று சக்கர வாகனங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் எரிபொருள் வழங்கப்படும் என்றும் இந்த கட்டுப்பாடு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் இலங்கை ஐஓசி தெரிவித்துள்ளது